me a god. You call me a god. ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட ஆயுதங்கள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நடைமுறை தான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிட்டு அவசர அவசரமாக ஒரு நாட்டுக்கு ஆயுதங்கள் விற்பனை ஆகிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத உலக நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான நாடு எது அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவுக்கு ஏவுகணை விற்பனை செய்யக்கூடிய வேலையை ஜெர்மன் செய்து. ஜெர்மன் யாரோட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவோட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தடையை உடச்சி ஜெர்மன் அந்த உறவை புதுப்பிச்சுக்குது. ஜெர்மன் ரஷ்யாவுக்கு எதிரி, சவுதி அரேபியா யாருக்கான அமெரிக்காவுக்கான ஒரு நல்ல தூதுவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்போதான் பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய நாடு. அவங்க 150 IRIS ஏர் டு ஏர் அப்படிங்கிற அந்த மிசைலை வாங்கியிருக்காங்க. ஸோ வான்வெளியாக தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு பெருமுயற்சியை வாங்கி குமிச்சிருக்காங்க. இந்தியாவும் சவுதி அரேபியாவும் சீக்கிரட்டான ஒரு மீட்டிங் வந்து உக்ரைனோட நடத்தியிருக்காங்க. இது உக்ரைன் அப்படிங்கிற நாடு ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு. இது ஒரு சங்கிலி தொடர்பான ஒரு விஷயம். இது நான் சொல்லி முடிக்கும்போது இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உக்ரைனோட மீட்டிங் நடத்திருக்கு இந்தியாவும் சவுதி அரேபியாவும். கார்கிவ் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி 9 இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. இது ரொம்ப சீக்ரெட்டான மீட்டிங்காக ஜெலன்ஸ்கி வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இந்தியா சவுதி அரேபியா ரெண்டும் சேர்ந்து உக்ரைனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது? இன்னொரு புறம் லாங் டிஸ்டன்ஸில் அட்டாக் நடத்தக்கூடிய ஒரு கிளஸ்டர் பாம் தயாரிக்கக்கூடிய வேலையை ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. எதற்காக ரஷ்யா வந்து ஏற்கனவே உலக விமானங்கள் சேட்டலைட் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இப்போது ரஷ்யா கிட்டையும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது, அணு ஆயுதங்கள் உட்பட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஏன் கிளஸ்டர் அந்த பாம்பை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி. வடகொரியாட்ட இருந்து 2 குதிரைகள் இடையில வாங்கினாங்க. அந்த குதிரைகளுடைய உடலுக்குள்ள சிப்பு பொருத்தி வடகொரியா அனுப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தியை ஆக்சிஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு. இந்த குதிரைகளை எது குதிரை வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. வடகொரியாவிலேருந்து இவங்க எதற்காக குதிரைகள் வாங்கணும், அந்த குதிரைகளுடைய உடம்புக்குள்ளே சிப்பு இருக்குது, அதில் என்ன மாதிரியான மெட்டீரியல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான கேள்விகளையும் பெரிய அளவிலான விவாதங்களுக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கு. நாமெல்லாம் ஒரு போருடைய ஒரு நுனியில் உக்காந்துருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அதற்கும் நான் பின்னாடி வந்து சில விஷயங்களை சொல்கிறேன். ஈரான் என்னன்னா 107 அப்படிங்கிற, அதாவது ஷாஹெட் 107 அப்படிங்கிற ஏவுகணையை யாருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் சவுதி அரேபியாட்டிலிருந்து ஜெர்மன் ஜெர்மன் வந்து ஆயுதங்களை கொடுக்குது, இன்னொரு புறம் உக்ரைனோட இந்தியாவும் சவுதி அரேபியாவும் கூட்டாக இருக்குது, மூணாவது ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவுது. இப்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நார்த் கொரியா அப்படிங்கிற அந்த நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவை அழித்து காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையே பதிவு செஞ்சுருக்காங்க. அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்கொரியாவோடு அமெரிக்கா அந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்ட விவகாரம் இருக்குல்ல, அது பெரிய அளவில் சூடு பிடிச்ச உடனே இந்த வடகொரியா அப்படிங்கிற நாட்டையே இல்லாமல் பண்ணிடணும்னு இங்கே சில மீட்டிங் நடந்திருக்கு. அதற்கு பிறகு தான் இந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவை அழிப்போம் அப்படின்னு வடகொரியா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர், அதற்கு பிறகு வந்து நடந்த சமாதானம், அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரெண்டு பேரும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சூழலில் தென்கொரியாவை அமெரிக்கா ஆதரிக்கிறதன் காரணமாக வடகொரியா கோவப்பட்டு அங்கே தாக்குதல் நடத்தியதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. வடகொரியாவும் அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்கங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் G7 நாடுகளோடையும் கடந்த மாதம் வந்து மீட்டிங் நடத்தியிருக்காரு உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி. சீனாவினுடைய FC-31 போர் விமானத்தை வாங்குது பாகிஸ்தான். இப்போது இதெல்லாம் சொன்னேன்ல,
இப்போ இதெல்லாம் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அந்த நாடுகளோட வணிக உறவு வச்சுக்கிறதுங்களாம் வேறு. ஆனால் அவங்களுடைய தரைத்தளத்தையும் அவங்களுடைய விமானத்தளத்தையும் அவங்களுடைய அந்த கடற்படையையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் இந்த அத்தனை நாடு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஒரு பாண்டை வந்து வல்லரசு நாடுகள் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, சைனா வந்து பாகிஸ்தானில் கடன் கொடுத்து அந்த நாட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அதே நேரத்தில் வங்கதேசத்தில் இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்தது, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்எஸ்சியில் இங்கிலாண்டும் அமெரிக்காவும் போய் நேரடியாக போய் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது வங்கதேசம் யாரோட வந்து யார்கிட்டருந்து பிரிஞ்சு போன நாடு அப்படின்னா இந்தியாட்டருந்து பிரிஞ்சு போன நாடு. பாகிஸ்தான் சீனாவோடு கூட்டுறவு வச்சிருச்சு. அதே நேரத்தில் வங்கதேசம் தனித்து நிற்கிது. அவங்க யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அமெரிக்காவும் இங்கிலாண்டும் டைரெக்டாக யூஎன்எஸ்சியில் அந்த எலெக்ஷனே செல்லாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டம்மி கவர்மெண்ட்டை நிறுவுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, சைனாவோடு ஸ்ரீலங்காவும் பொருளாதார அடிப்படையில் டவுனாக இருந்ததுனால சைனா கிட்ட தன்னுடைய கடற்படையை அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போது உளவு கப்பல் ஒன்று சைனாவினோட உளவு கப்பல் வந்து இலங்கையில் நின்றுகிட்டு இருக்குது. மாலத்தீவுலையும் இப்போ இடையில பிரச்சனை. ஸோ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கி சைனா வந்து மாலத்தீவை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஓரிட்டா இப்போது சைனாவை பற்றி பார்த்துட்டோம். சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாடுகளை கையில் வச்சுருக்கு. ரஷ்யா வடகொரியாவையும் ஈரானையும் தன்னுடைய கைப்பாவையாக வச்சுருக்காங்க. தொடர்ந்து ஈரானும் ரஷ்யாவும் நல்ல உறவுல இருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹாசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் ஈரான் ஆயுதங்கள் கொடுத்து உதவுறது தான் ஈரான் மேலே ஒரு புகார் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைனுக்கு வந்து பஞ்சாயத்து இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த வாக்னர் படை உள்ளிட்ட கூலிப்படைகளை அனுப்புவதற்கும் திட்டமிட்டிருக்கு. ஏன்னா நேட்டோவினுடைய படைகள் காசாவுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து ஒன்று கசிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் ஈராக் தளங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் வந்து சிரியாவை லெபனான் உள்ளிட்ட இடங்களை அமெரிக்கா ஃபியூச்சரில் தாக்குறதுக்கான வேலையை செய்ய போகுது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில ரொம்ப கடுமையான போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. தென்கொரியா டைரக்டாக அமெரிக்காவினுடைய காலில் ஏற்கனவே விழுந்துருச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போது சீனா, ரஷ்யா, அமெரிக்கா இவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் தான் அடுத்த கட்டமாக உலகப் போரை துவக்கி வைப்பதற்கான பெரும் வேலையை கடந்த 1 மாத காலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி தைவானில் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, பிரசிடென்சியல் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜுக்கு வந்து பேர் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கை மாதிரி வந்து கொடுக்கப்படும் தைவானில். இப்போ நம்ம ஊரை நிலநடுக்கணும்னு வந்துருச்சுன்னா இடையில வந்து சர்வேலாம் எடுத்து அதில் வந்து நமக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சு பார்த்தாங்க கவர்மெண்ட்டு. அப்போ நம்ம அதை கிளிக் பண்ண, நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம், அதுவாக வந்து ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ். அது ரிலேட்டடாக நமக்கு வந்து ஃபோனுக்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெசேஜ் வந்தது. இதை பார்த்துட்டு எல்லோரும் பயந்து போயிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கவர்மெண்ட் சைடில் வந்து ரிப்ளை கொடுக்கப்பட்டது, இது சோதனை முயற்சி, பேரிடர் காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும், எல்லா மக்களுக்கும் அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ் செக்கிங் அப்படிங்கிறது நடக்குது, வைப்ரேட் ஆகும் ஃபோனு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கல்ல. இதே மாதிரி தைவான் நடந்திருக்கானா, தைவானில் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட இந்த வகையில் இருக்குது. பிரசிடென்சியல் அலர்ட்டுங்கிறது தான் அந்த மெசேஜ். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கே சைனாவோட மொழியில் வந்து அது இருக்குது. அது என்ன அப்படின்னா, மிசைல் வந்து டைரெக்டாக நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அந்த தைவானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். இதை பார்த்து பதறிப்போன அவங்க வந்து ஜனவரி 13 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது, இப்படிப்பட்ட நேரத்தில் சைனா வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்த போதா அப்படின்னு சொல்லி பாட்டு பதறாங்க. அதற்கு பிறகு அந்த அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்படலாம். ஆனால் சீனாவினுடைய உளவு நிறுவனம் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற புகார் வந்து தைவானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இர்ரெகுலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும், மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமாகவும் பார்க்கப்படுது. தைவானுக்கும் சீனாவுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து தைவான் வந்து விடுதலை பெற்ற நாடாக தனக்குத்தானே அறிவிச்சு, ஆனால் தைவான் வந்து சீனாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சைனா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப முக்கியமாக பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளுக்கு இவங்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்து உதவுறாங்க. உலக நாடுகளும் இங்கே அரபு நாடுகளும் ஏன் ஹமாஸுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடாது?
பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கியூபாவையே வந்து நீக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வந்து ஹமாஸுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடாதுங்கிற கேள்விக்கு வந்திருக்காரு இஸ்மாயில் ஹனியே. இவர் தொடர்ந்து வந்து ஹமாஸருடைய தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, வேர்ல்டு ஃபுல்லாக ஆயுதங்கள் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் கிடையாது, $2 மில்லியன் அளவுக்கு ஸ்கை நியூஸினுடைய ரிப்போர்ட் வந்து என்னென்னா, ஈரான்கிட்ட இருந்து இந்த ஷாகட் 107 வந்து ஏவுகணையை வந்து ரஷ்யாவுக்கு பரிசாக கொடுத்தாங்கல்ல, அதோட $2 மில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கை நியூஸ் ரிப்போர்ட்டில் பதிவாயிருக்கு. இப்படி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் கூடிய விரைவில் வந்து இது உலகப்புறாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, ஐசிசியில் வந்து ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. சவுத் ஆப்ரிக்கா சைட்லேருந்து அந்த புகார் தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு வந்து 3 நாடுகள் வந்து சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இங்கே ஐசிசிட்ட ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. நெதன்யாகுவை இஸ்ரேல் தள்ளுங்கள், ஜினோசைடு அப்படிங்கிற வார்த்தையை எதிர்நோக்கி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா மட்டும்தான் அதுக்கு ஆதரவு தருவது, ஆனால் வடகொரியா அமெரிக்காவையே உன்னை அழித்து விடுவோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. அது மட்டும் கிடையாது, யுஏஇனுடைய விளையாட்டுத்தனமான வார்த்தைகள் வந்து இன்றைக்கி விபரீதமாக மாறி போயிருக்கு. அது வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெதன்யாகுவை கிண்டல் அடிச்சிருக்காங்க யுஏஇ அப்படிங்கிற தலைப்பிட்டு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீன தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. எப்படி இப்போ அவங்க வேலை இல்லையா, எப்படி எந்த வேலையுமே செய்யலை, அவங்க வந்து ஒதுங்கி ஓரமாக உட்காந்துருக்காங்க, கிடச்சதை சாப்பிட்றாங்க, சாப்பிடாட்டி வந்து பட்டினி கிடந்து சாகுறாங்க. தவிர இஸ்ரேல் இராணுவமும் நேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த உளவு அமைப்புகளும் தொடர்ந்து அவங்க மீது அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உதவித்தொகை வழங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு சொல்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவாகுது. இதை வந்து ஆக்சிஸ் வந்து எப்படி ரெக்வஸ்ட்டாக வந்து அவர் கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒன்று யுஏஇ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, உக்ரைன் அப்படிங்கிற நாடு வந்து உலக நாடுகள் எல்லாத்தையும் போய் பிச்சை அடிச்சது, அதே மாதிரி இங்கே வந்து இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து எடுக்க வேண்டாம், நீங்கள் வேறு ஒரு நாட்டை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சதா கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில் அந்த செய்தி இடம் எடுத்திருக்கிறது. நெதன்யாகு இப்போ உள்ளூரை தாண்டி உலகம் முழுவதும் வந்து அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஆயுத பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது, அங்கே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையில மட்டும் இந்த நிகழ்வுகள் நடக்கலை, கடல் வழியாக தாக்குதலும், செங்கடலில் வந்து ஏமன் பழங்குடிகள் வந்து 50க்கும் மேற்பட்ட வணிக கப்பல் மீது நேற்றைய தினம் அட்டாக் நடத்தியிருந்தாங்க. இப்படி அமெரிக்காவாலையும் உள்ளிட்ட 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட ஹவுதியை வந்து அட்டாக் பண்ண முடியல. இது எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு பெரிய ஒரு எதிர்வினையை உருவாக்க போகிறது. அது கிட்டத்தட்ட 1 வார காலத்திற்குள் பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது யார்கிட்ட இருந்து இது தொடங்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஆனால் இப்போதைக்கு விதை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காசாவில் இருந்து, காசா ஸ்ட்ரிப் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருந்து இது உலகப்போராக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வந்து நிச்சயமாக இந்த 1 வார காலத்திற்குள் தெரிய வரும். எப்படி ஜப்பானில் நிலநடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லி, அது January 1 வந்து 1ஆம் தேதியே நடந்ததோ அதே மாதிரியான விளைவுகள் வந்து அடுத்தடுத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படித்திருக்கக்கூடிய செய்திகளின் மூலியமாக தெரிய வருது. உலகமே வந்து ஒரு பெரிய போருக்கான ஆயத்தம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ ICC போட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து குற்றவாளி தண்டனை அனுபவிப்பதற்குள் இங்கே 3வது உலகப்போர் தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இதன் மூலியமாக தெரிய வருது. பார்ப்போம், அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட ஆயுத பரிமாற்றங்களை பற்றி பேசிட்டோம். அடுத்து அதை வைத்து அவர்கள் எப்படி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் மீதும் நடத்தக்கூடிய லெபனான் தாக்குதல் மாதிரி அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் அண்ட் சீ. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are